அனைவருக்கும் இந்த நல்ல வேளையிலே அடியனுடைய வணக்கத்தை கூறி வளமும் நலமும் ஒன்று குமிழ்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அனைவரும். இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த டிராவல்ஸ் நிறைய இளைஞர்கள் ஆரம்பிச்சு, அதே மாதிரி ஃபைனான்ஸ் நிறைய இளைஞர்கள் ஆரம்பிச்சு, அதுல 100 to 80 விழுக்காடு நிச்சயமாக பிரச்சனையும் கடனும் தான் ஏற்படுத்தும். அந்த கடனால் பாதிக்கப்பட்டு அந்த வாகனங்களை வைத்திருக்க முடியாமலும் விற்கவும் முடியாமலும் மிகவும் கஷ்டப்படுகின்றவர்கள் எத்தனையோ எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அதுபோல ஃபைனான்ஸ் முதல்ல நாங்கள் கொடுத்தோம், ரொம்ப நல்லா வந்தது, கடைசியில எல்லாம் போய் மாட்டிக்கிச்சு, நான் கடன்காரன் ஆயிட்டேன் சொல்லுகின்ற நிலை நிறைய இளைஞர்களுக்கு இன்று இருக்கிறது. பொதுவா ஏன் டிராவல்ஸ் தொழில் செய்தா இந்த பிரச்சனை வருது, ஃபைனான்ஸ் தொழில் செய்தா இந்த பிரச்சனை வருதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க முதல்ல இந்த டிராவல்ஸ் தொழில உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் என்பதை முதலில் கருத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஒருவரிடத்திலே ஒரு சின்ன நல்ல இளைஞன் படிக்காமல் டிரைவராக போய் ஓட்டுநராக போய் அதுல நல்லா வரும் என்பது தனியாக இவர் செய்து மாட்டிக்கொள்வார். அப்பொழுது ஓட்டுநராக இருக்கும் பொழுது பணம் பெற்றவர் தான் தனியாக தனித்து சொந்தமாக செய்யும் பொழுது பெரும் கடன்காரனாயிடுவார். இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு இடத்துல கொஞ்சம் பணத்தை வட்டிக்கு வாங்கி இவர் நிறைய வட்டி வைத்து வச்சு அதுல பெரும் பிரச்சனையாய் மாட்டிக்குவார். இதுல துன்பம் தான் மிஞ்சம். ஏன் இது போல பிரச்சனை வருது அப்படின்னா, கிரகங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் இந்த டிராவல்ஸ் தொழில் செய்யறவங்க கண்டிப்பா அதுக்கு ஒரு பல கிரகங்கள் இருக்கு. ஆனால் குருங்கிற கிரகமும் சனிங்கிற கிரகமும் இதற்கு பெரும்பங்கு வகிக்கிறது என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஜோதிடரிடத்தில் சென்று உங்களுடைய ஜாதகத்தை திறனாய்வு செய்து குரு எப்படி இருக்கிறார், சனி கிரகம் எப்படி இருக்கிறது என்பதை திறனாய்வு செய்து, என ஃபைனான்ஸுக்கும் இதுதான். ஆனால் ஒரு படி சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் அந்த ஃபைனான்ஸ் தொழிலுக்கு சேரும். ஆனால் குரு என்கிற கிரகத்தை மட்டும் நாம் கருத்தில் கொண்டு பார்த்தாலே பெரும் பெருமளவில் இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளலாம். இப்ப பாருங்க, இந்த குரு பலவீனப்பட்டோ அல்லது கெட்டு போயோ அல்லது கெட்டவர்களோடு அந்த கெட்ட கிரகங்களோடு சேர்ந்தோ ஒருவர் ஜாதகத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று 6, 8, 12 இருந்து செய்யக்கூடாது. அது எப்படி இருந்தாலும் செய்யக்கூடாது. மற்ற இடங்களில் வீற்றிருந்து பலவீனப்பட்டு கெட்டவர்களுடைய பாதத்திலோ அல்லது கெட்ட கிரகங்களினுடைய கூட்டமைப்பில் அது அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு இந்த டிராவல்ஸ் தொழில் ஒத்து வரும். அப்போ சுக்கிரனும் பார்க்கும் பொழுது சனியையும் பார்க்கும் பொழுது இவர்கள் ரெண்டு பேரும் மறைவிடம் இல்லாமல் பலம் பெற்றும் பலம், சுக்கிரனாகப்பட்டவர் குரு போல பலவீன பாதத்திலேயோ அல்லது கெட்ட கிரகங்களையோடையோ அது சேர்ந்திருக்க வேண்டும். சனி பரமாத்மாக அவர் என்ன பண்ண வேண்டும், 3, 6, 11 வீற்றிருக்க வேண்டும் அல்லது 4 இருக்கலாம். அல்லது இப்படி ஒரு திறனாய்வு செய்து இந்த 2 தொழிலை நீங்கள் ஆரம்பித்தால் நிச்சயமாக பிரச்சனை வராது. ஏற்கனவே ஆரம்பித்து பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு கடன் மேல் கடன் பட்டு ரொம்ப ரொம்ப தொல்லைகளை அனுபவித்திருந்தால் நிச்சயமாக அந்த தொழில் உங்களுக்கு எப்பரிகாரம் எவ்விதம் செய்வோம், எந்த விதமான பரிகாரங்கள் செய்தாலும் எந்த விதமான சிந்தனையின் மூலமா மாற்று வேலைகள் செய்தாலும் அது நிச்சயமாக நமக்கு பிரச்சனைகளை தான் கொடுக்கும் என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் அந்த தொழிலை மாற்றிக் கொள்வது நல்லது. ஃபைனான்ஸ் தொழில் செய்கின்றவர்கள் நன்றாக வந்து கடைசியில் அது பிரச்சனை படுத்துகிறது என்றால் அத்தொழிலை மாற்றி செய்வது 2. என ஏற்கனவே பாதிச்சமோ சொல்றேன். புதுசா செய்யறவங்க குருவை பாருங்க, அந்த குரு நான் சொன்னது போல் இருக்க வேண்டும். சனி பெருமானை பாருங்கள், அதுவும் நான் சொன்னது போல் இருக்க வேண்டும். சுக்கிரனையும் திறனாய்வு செய்யுங்கள். ஒரு ஜாதகத்தில் இந்த திறனாய்வு செய்யாமல் நிச்சயமாக நீங்கள் இந்த டிராவல்ஸ் தொழிலும் ஃபைனான்ஸ் தொழிலும் செய்யாதீங்க.
ஜாதக திறனாய்வு சோதித்து திடமாய் செப்பின் இது நிச்சயமா நம்ம செய்யலாமா வேண்டாமா என்பதை தெரிந்து கொள்ளலாம், அல்லது நடைமுறையில் நான் சொல்வதை போல கருத்தில் கொண்டு தெரிந்து கொள்ளலாம். இதை தெரிந்து இத்தொழிலை செய்தால் உங்களுக்கு தோல்வி இராது, கடன் இருக்காது, வெற்றி கிடைக்கும் என்பது உறுதி. அதனால் இதை பார்த்து பயனடைங்க. வணக்கம்.